ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் வேர்ல்ட் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்பெஷல் வீடியோ, எப்படி வந்து ஓவன் இல்லாமல் வீட்டிலே ஒரு ப்ரௌன் கேக்கு எவ்வளோ சுவையாக செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எக்கெல்லாம் இதுக்கு ஆட் பண்ண போகிறதில்ல, ஈஸ்டெலாம் ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் பிஸ்கெட் பேக்கிங் பவுடர் மட்டும் வச்சு பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது குக்கரில் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஒரு வறுத்த சால்ட்டை வந்து உள்ளே வச்சுக்கணும். ஸோ வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் எரிய விடணும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து நம்ம என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறோம். இதுக்கு வந்து ட்ரீட் பிஸ்கெட் அல்லது ஓரியோ பிஸ்கெட் எது வேணால் எடுத்துக்கோங்க, அதாவது ப்ரௌன் கலர் பிஸ்கெட் எது வேணால் எடுத்துக்கோங்க. மில்க்கு 1 கப்பு, பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் தேவைப்படும். ஸோ அலங்காரம் பண்ணுறதுக்கு பிஸ்கெட்டோ அல்லது முந்திரி பருப்போ இது வேணால் வச்சுக்கலாம். அதர் பிஸ்கெட் அல்லது முந்திரி பருப்பு அல்லது சாக்லேட் இது வேணால் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிஸ்கெட்டை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் இல்லை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் இதை வேக வச்சதுக்கப்புறம் திறந்து இந்த மாவு ப்ராடக்டை வந்து உள்ளே வைக்கிறோம். இது வந்து ஒரு 30 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விசில் போடாமல் வெந்திருக்கணும். ஸோ 30 நிமிஷம் செண்டு பாருங்கள், ஒரு அருமையான ஒரு கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.